அவர்களை புகழ் பாடக்கூடிய சொற்கள், அந்த சொற்களை இந்த பாவம் நிறைந்த நாவுகளால், பாவம் நிறைந்த வாய்களால் நான் புகழலாம் என்று நாடுகிறேன் என்று சொல்பவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை இது. அருமையானவர்களே, இந்த நேரத்திலே வித்திரியாவை பற்றி நாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். வித்திரியாவை முதல் முதலாக யாத்து தந்தவர்கள் யார்? கதீபுல் பக்தாதி, பக்தாதி அஷீக் கதீபுல் பக்தாதி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வித்திரியாவை நமக்கு யாத்து தந்திருக்கிறார்கள். அந்த கதீபுல் பக்தாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வித்திரியாவுக்கு நம்முடைய அப்பா அவர்கள் சதகத்துல்லாஹுல் காஹிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5 அடிகளாக அதை மாற்றியிருக்கிறார்கள். சென்ற வருடம் உங்களுக்கு நினைவுபடுத்தியதை போன்று இந்த 5 அடிகள் முதல் 5 அடிகள் அல்ல. இதற்கு முன்னாலே பல்வேறு 5 அடிகள் இந்த வித்திரியாவுக்காக வேண்டி தொகுக்கப்பட்டிருக்கிறது, கோர்வை செய்யப்பட்டிருக்கிறது. முதல் முதலாக இபுருல் வர்ராக் என்று சொல்பவர்கள் ஹிஜிரி 970 இதற்கு ஒரு தஹ்மீஸ் 5 அடிகளை எழுதியிருக்கிறார்கள். அதுபோன்று இபுனு ஷத்தாத் திம்யாதி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு தஹ்மீஸை இந்த வித்திரியாவுக்கு கோர்வை செய்திருக்கிறார்கள். அதே போன்று முஹம்மது ஃபாத்திமி என்று சொல்பவர்கள் ஒரு தஹ்மீஸை 5 அடிகளை கோர்வை செய்திருக்கிறார்கள். அதே போன்று 4வதாக ஷேக் சதகத்துல்லாஹுல் காஹிரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதற்கு ஒரு 5 அடிகளை கோர்வை செய்திருக்கிறார்கள். இந்த 4-5 அடிகளிலேயே உலக புகழ் பெற்ற 5 அடியாக சதகத்துல்லாஹுல் காஹிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோர்வை செய்த வித்திரியா இருக்கிறது என்று உலக அளவிலே சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, கவிதை அல்லவா? கவிதையை அல்லாஹ் வெறுப்படைந்திருக்கிறானே, கண்மணி நாயகத்துக்கு கற்றுக் கொடுக்கவில்லையே, விதண்டாவாதம் பண்ணுபவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பானாக. வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகீலா, கண்மணி நாயகத்து நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவர்களுக்கு தேவையும் இல்லை என்று அல்லாஹு சொல்லுகிறான். எனவே கவிதைகளை படிப்பவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று சொல்வது மட்டுமல்லாமல் சிலருடைய நாவுகளை அல்லாஹு சபிப்பதற்கென்றே படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு நம்மை பாதுகாப்பானாக. கண்மணி நாயகத்தை புகழ்வதற்கென்று அல்லாஹு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்றால் இன்னும் சிலரை அல்லாஹு தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த புகழ்பவர்களை இகழ்பவர்களாக, வித்ரியா ஓதுபவர்களை சாடுபவர்களாக, புருதா ஓதுபவர்களை இகழ்பவர்களாக என்றால் நம்மை இகழவில்லை. நம்மை இகழ்ந்தால் இகழ்ந்து விட்டு போகட்டும், நாம் அவர்களை மன்னிக்கிறோம். ஆனால் கண்மணி நாயகத்தை இவர்கள் இகழ்கிறார்கள், கண்மணி நாயகத்தை இவர்கள் சாடுகிறார்கள். அல்லாஹுடைய ரசூல் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புகழ்வதற்காக வேண்டி மேடை அமைத்துக் கொடுத்தவர்கள். அல்லாஹும்மா அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ், ரூஹில் குதுஸ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான் என்று கண்மணி நாயகம் புகழ்ந்து அவர்களுக்கு துஆவும் செய்து அவர்களை அரங்கேற்றி வைத்த கண்மணி நாயகத்தை இகழ்வதாக அமைந்துவிடும். எனவே வாயை கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும். இந்த கவிதைகள் என்று வருகிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறானே என்ற கேள்வி வந்தால் நாம் அதற்கு பதில் சொல்லுவோம், அது குர்ஆனை பற்றியுள்ள விளக்கம். குர்ஆனை எதிரிகள் மக்கா முஷ்ரிக்குகள் சொன்ன வார்த்தை அது கவிதை என்றார்கள். குர்ஆனை கவிதை என்றார்கள். வஷ்ஷம்ஸி வலுஹாஹா வல்கமரீதா தலாஹா என்று கவிதைகளுடைய வரிகளில் வருவதை பார்த்து குர்ஆனையே கவிதை என்றார்கள். அதற்கு அல்லாஹ் பதிலளிக்கிறான், வமா அல்லம்னாஹு ஷிஅர, நாம் அவர்களுக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. ஒமா எம் வகையிலா, அந்த கவிதை அவர்களுக்கு தேவையும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தவில்லை. இன் ஹுவ இல்லா திக்ரும் வகுர்ஆனும் முபீன், இது என்ன தெரியுமா? இந்த எதிரிகள் கவிதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அது அல்லாஹுடைய பகிரங்கமான வேதம் என்று அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுகிறான். இன் ஹுவ இல்லா திக்ரும் வகுர்ஆனும் முபீன் என்று அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவது குர்ஆன் சம்பந்தமான விஷயம். கவிதையை ஒட்டுமொத்தமாக கண்மணி நாயகம் எதிர்க்கவில்லை என்பதற்கு 1000 தலீல்கள் இருந்தாலும் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸுகளை தெளிவுபடுத்தி நமக்கு காட்டும். இன்னமின ஷஅரில் ஹிக்மா, கண்மணி நாயகம் சொல்வார்கள், நிச்சயமாக கவிதைகளிலே ஞானம் நிறைந்திருப்பதாக சொல்லி காட்டுவார்கள். கவிதைகளிலே ஞானம் நிறைந்திருப்பதாக,
அந்த கவிதைகளில் நல்ல கவிதைகள் இருக்கும், சாக்கடை கவிதைகளும் இருக்கும், எதை எடுத்தாலும் நல்லவைகளும் இருக்கும் கெட்டவைகளும் இருக்கும். ஆஸ்பத்திரியே மனிதனுக்கு நோயை நீக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகளிலேயே நல்ல ஆஸ்பத்திரியும் இருக்கிறது, கெட்ட ஆஸ்பத்திரிகளும் இருக்கிறது, ஒட்டுமொத்தமாக மறுக்க முடியாது. மருத்துவர்களிலேயே மருத்துவம் செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும் என்று இருப்பவர்களும் இருக்கிறார்கள், பிறரை சீண்டி பார்த்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று இருப்பவர்களும் இருக்கிறார்கள். என்றெல்லாம் சொல்லி ஷுஅராக்கள் அவர்கள் வழிகேடர்களை பின்பற்றுவார்கள் என்றும் சொல்லி காட்டுவார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து டாக்டர்கள் எல்லாம் பணம் சம்பாதிப்பவர்கள், டாக்டர்கள் எல்லாம் அடுத்தவர்களை சீண்டி பார்ப்பவர்கள், வியாபாரிகள் எல்லாம் மோசடி செய்பவர்கள், மோசடி செய்யக்கூடிய வியாபாரியும் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள். எல்லா உலகத்திலும் எல்லா வாழ்க்கையிலும் நல்லது கெட்டது என்று இருக்கிற பொழுது கவிதையிலும் கவிஞர்களிலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். கெட்ட கவிதைகளைத்தான் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாடி இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்குகிற பொழுது, அருமையான சகோதரர்களே, நம்மை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். வித்திரியா என்ற இந்த கவிதையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் நல்ல கவிதையாக. அந்த நல்ல கவிதையைத்தான் இனம் காட்டி இன்னமின ஷஅரில் ஹிக்மா என்று கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அது மட்டுமல்ல, கவிதையினுடைய அதே வார்த்தையை கண்மணி நாயகம் சொன்னதாக புகாரியினுடைய 4098 ஹதீஸ் நமக்கு நினைவுபடுத்தி காட்டும். ஹந்தக்கிலே கண்மணி நாயகம் என்று கண்மணி நாயகமே கவிதையினுடைய வாக்குகளை படித்தது மட்டுமல்லாமல் சஹாபாக்களை படிக்கவும் ஆர்வமூட்டியதோடு மட்டுமல்லாமல் அதற்கென்று தனி மேடையையும் அமைத்துக் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உதவியை கொடுத்தது மட்டுமல்லாமல் அதற்காக வேண்டி துஆவும் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். இப்பொழுது கேள்வி என்னன்னா, அப்படி கவிதையெல்லாம் இயற்றலாம், கவிதை இயற்றலாம், புருதாவா வித்திரியாவா தனிப்பட்ட முறையில் கவிதை ஏற்றலாம், அந்த கவிதையை ஒரு புஸ்தகமா போட்டு நீங்கெல்லாம் உட்கார்ந்து படிக்கிறீர்களே அதுதான் கிடையாது என்கிறார்கள். இப்ப புதிய கண்டுபிடிப்பு, புதிய ஏற்பாடு, அதுக்கு பேரே புதிய ஏற்பாடு. ஃபர்ஸ்ட்ல கவிதையை எதிர்த்து பார்த்தார்கள், கவிதை இல்லை என்று பார்த்தார்கள், நம்ம ஊர்ல மட்டும்தான் மௌலுது நடக்கிறது என்று சொல்லி பார்த்தார்கள். இப்ப உலகம் முழுவதும் மௌலுது நடக்கிறது, புதிய ஏற்பாடுகளாக புதிய புதிய கண்டுபிடிப்புகள். அந்த கண்டுபிடிப்புக்கு தான் இப்ப 6 தவக்கோலம் பூண்டிருப்பதும் அதுக்காக வேண்டிதான். அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் அவரை ஒரு படிப்பினையாக ஆக்குவானாக தான் எங்களுக்கு தேவை. எத்தனையோ 1000 சமுதாயங்கள் கெட்டு விட்டது, அதற்கு அல்லாஹ் ஒரு படிப்பினையாக ஆக்குவானாக. அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய அந்த தத்துவம் என்ன? அது கவிதையெல்லாம் இயற்றலாம், நல்ல கவிதையா இருந்தா சரிதான் இயற்றலாம், ஆனா அதை ஒரு புஸ்தகமா அச்சடிச்சு அதை 4 உட்கார்ந்து 2 உட்கார்ந்து நீங்களா ஓது ஓதுறீங்களே, அப்படி ஓதுவதுதான் தப்பு. அவங்கவுங்க இயற்றின கவிதைய அவர்கள் பாடிக்கொள்ளலாம், கவிதையை இயற்றி வைத்துக் கொள்ளலாம் என்பது ஒரு அறிவீனமான வாதம், உலக அளவிலேயே ஒரு அறிவீனமான வாதம். ஒன்ற கஷ்டப்பட்டு இயற்றுகிறார்கள், அதை யாரும் கையில தொடக்கூடாது, அடுத்த கூட்டத்தினர் அதை கையில எடுக்கவே கூடாது. இப்படி ஒரு கவிதையோ ஒரு இலக்கியமோ ஒரு நயமோ ஒரு கலையோ உலகத்தில் யாராவது எடுத்து காட்டட்டும், ஒருவர் புஸ்தகம் எழுதலாம், ஆனா அடுத்தவங்க படிக்க கூடாது. ஒருவர் கவிதை இயற்றலாம், அதை அடுத்தவர் எடுத்து பார்க்க கூடாது. ஒருவர் கவிதை இயற்றலாம், அதை கூட்டாக சேர்ந்து மஜ்லிஸ் அமைத்து உட்கார்ந்து பாடக்கூடாது. பின்ன எதுக்கு கவிதை இயற்றுவது? இது அறிவின் அறிவுக்கு நாம் கொடுக்கிற சவாலாக இருந்தால், கண்மணி நாயகம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்களே, ஹிஜ்ரத் செய்த நேரத்திலே தல அல் பத்ரு அலைனா மின் தனியாக்கில் வதாயி என்று படித்தது அந்த கவிதையை இயற்றின ஒரே ஒரு நபரா, அல்லது எல்லோரும் சேர்ந்து படித்தாங்களா? இல்லை, எல்லோரும் சேர்ந்து அந்த கவிதையை இயற்றினார்கள் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லிவிடுவார்களா? இல்லை, எல்லாரும் சேர்ந்து அந்த கவிதையை இயற்றினார்கள். சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த கவிதையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற நேரத்தில் படித்தார்கள். அது ஒருவர் இயற்றிய கவிதை. அந்த கவிதையை
இப்ப வேணா புதுசா சொல்லிடலாம், அது ஒரு பேப்பர்ல தான் இருந்தது, அது மனப்பாடம் பண்ணி தான் படிச்சாங்கோ, இது மாதிரி புஸ்தகம் அடிப்பதாக இல்லை என்று சொல்லிவிடலாம்.